அளவோடு சுத்தி. நீள்கோள வடிவிலான பொருட்களை அண்டம் என்று அழைக்கின்றோம். பிரபஞ்சத்தினுடைய தோற்றம் போலும் நீள்கோள வடிவில் இருக்கின்ற காரணத்தினால் பிரபஞ்சத்தின் பெயராகிய அண்டத்தினை இதனையும் நம் முன்னோர்கள் சூட்டியுள்ளனர். சித்த மருத்துவத்தில் இருவித அண்டங்களை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. ஒன்று பேரண்டம், அதாவது ஸ்கல். மற்றொன்று சிற்றண்டம், அதாவது எக்ஸல். இந்த இருவித அண்டங்களிலும் மிகுதியான அளவு கால்சியம் கார்பனேட்டும் குறைந்த அளவு புரோட்டீனும் இருப்பதாக கூறுகிறார்கள். இங்கு சிற்றண்டத்தினுடைய சுத்தியை, அதாவது எக்ஸலினுடைய சுத்தியை பார்க்கின்றோம். அண்டவோடு சுத்தி. தேவையான பொருட்கள் அண்டவோடு உப்பு, நீர் மற்றும் விறகு. தேவையான கருவிகள் பாத்திரம், தட்டு, பானை அல்லது இரும்பு சட்டி, கரண்டி, அடுப்பு மற்றும் தீப்பெட்டி. முறை: எரித்து எடுத்துக்கொள்ளல். செய்முறை: முதலில் சுத்தி செய்யப்பட வேண்டிய அண்ட ஓடுகளை எடுத்துக்கொள்ளவும். தேவையான அளவு ஆற்று நீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்து போதுமான அளவு உப்பினை அதில் கரைத்துக் கொள்ளவும். ஒரு பானையினுள் அண்ட ஓடுகளை போட்டு அதனுள் உப்பு கரைசலை ஊற்றவும். பின் அடுப்பேற்றி 3 மணி நேரம் எரிக்கவும். அதன் பிறகு பானையை கீழே இறக்கி அண்ட ஓட்டில் உள்ள தொலியினை நீக்கி பின் கழுவி எடுத்துக்கொள்ளவும். இதுவே அண்ட ஓட்டின் சுத்தியாகும். சுத்தித்த அண்ட ஓடு. கவனத்தில் கொள்ள வேண்டியவை: நூலில் 3 மணி நேரம் எரிக்க வேண்டும் என கூறியிருப்பினும் சவ்வுகள் முற்றிலுமாக நீங்கும் வரை தொடர்ந்து எரித்தல் நன்று. இது ஓடுகளிலிருந்து சவ்வுகளை நீக்குவதற்கான கால விரயத்தை தவிர்க்க உதவும். அண்ட ஓடிற்கு சுத்தி என்பது அதில் உள்ள மருந்திற்கு பயன்படாத தேவையற்ற பொருட்களை நீக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அண்ட ஓடு சுத்தியானது கூறப்பட்டிருக்கலாம். அத்தோடு அண்ட ஓட்டினை கொண்டு பற்பம் செந்தூரம் செய்கின்ற வினைகளின் முதல் படிநிலையாகவும் இதனை கருதலாம். அண்ட ஓடு சுத்தி முற்றிற்று.